இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 1.5 கப் ஸ்வீட் கார்ன் உரித்து வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கா மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கிளீனான ட்ரையான பவுலில் அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கினதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியிருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாகவே இருக்குது மிக்ஸ் பண்ணும்பொழுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் மீடியம் சைஸ் வடை தட்டி அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஆட் பண்ண எல்லா வடையும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே குயிக்கான அண்ட் சிம்பிளான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.